அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அனுப்பிய எல்லா நபிமார்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு துணை நபியை ஏற்படுத்தினான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகின்ற சமயத்தில் அவர்களது மகன் சாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துணையாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆன்மீக தந்தை என்று சொல்லப்படுகின்ற நம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மீக தந்தை என்று போற்றப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கூட லூத் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிகளை அவரது காலத்திலே வாழ்த்தேதான் துணை நபிகளாக. இதையும் தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லா என்ற வரலாற்றிலே சொல்லப்படுகின்ற அல்லாஹுவிடத்தில் பேசிய நபர், கடல் பிளந்த அதிசயத்தை காட்டிய நபர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கும் கூட அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துணையாக அனுப்பினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துணை நபியாக அல்லாஹ் ஆக்கினான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு துணை நபியை அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு நிகராக செயல்படக்கூடிய நபர் யாரும் கிடையாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் நபியாக அவர்களது காலத்தில் இருந்தார்கள். இனி கியாமத்து வரைக்கும் என் மறுமையிலும் அவர்கள்தான் முடிவில்லா நபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திறமைக்கும் அந்த நபித்துவத்திற்கும் தன்னிகரற்ற தனித்துவம் பெற்ற நபி என்றால் அவர்கள் மட்டும்தான். அதற்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அடையாளம்தான் நபித்துவ முத்திரை, ஹத்முன் நுபுவத் என்று அரபியிலே சொல்லுவார்கள். இந்த ஹத்முன் நுபுவத் பற்றிய சில யோசனைகளை உங்கள் முன் வைக்கின்றேன். ஹத்முன் நுபுவத் சாஹிப் இப்னு யசீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதுகுக்கு பின் நின்று இரு தோல் புஜங்களுக்கு மத்தியில் நின்று நான் பார்த்தேன். அந்த ஹத்முன் நுபுவத்தை இரண்டிற்கும் மத்தியில் இருந்தது என்றார்கள். முஹம்மது இப்னு உபைதில்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்டபொழுது சொன்ன பதில், குதிரையினுடைய இரு கண்களுக்கு மத்தியில் உள்ள வெள்ளையை போன்று இருந்தது என்று சொன்னார்கள். இப்ராஹிம் இப்னு ஹம்சா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிஞர் சொன்னார்கள், ஹத்முன் நுபுவத் குறித்த ஒரு அதிசயமான பேச்சு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோல் புஜங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த ஹத்முன் நுபுவத், அந்த நபித்துவ முத்திரை மணவறையின் திரையில் இருக்கின்ற பட்டனை போன்றிருந்தது, பித்தானை போன்றிருந்தது என்று அழகாக வர்ணித்து காட்டினார்கள். இப்படி ஒவ்வொரு அறிஞர்களும் ஒவ்வொரு சஹாபா பெருமக்களும் தங்களுக்கு தோன்றியவாறு அந்த நபித்துவ முத்திரையை அழகாக வர்ணித்தார்கள். நபிக்கு பிறகு நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த நபி இல்லை என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ் அந்த நபித்துவ முத்திரையை ஆக்கினாலும், மறுபக்கம் வேதக்காரர்களுக்கும் மாற்று மதத்தாருக்கும் நம் நபி அவர்களை இவர்தான் நபி என்று அடையாளம் கண்டுகொள்வதற்கும் ஒரு மிகப்பெரிய சான்றாக அந்த ஹத்முன் நுபுவத் ஆகியிருந்தது. முஸ்லிம் ஷெரீஃபிலே அழகாக வருகின்ற விஷயம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இடது தோல் புஜத்திற்கு நெருக்கமாக அந்த ஹத்முன் நுபுவத் நபித்துவ முத்திரை ஆகியிருந்தது என ஃபத்ஹுல் பாரி, இர்ஷாதுஷாரி போன்ற பெரிய ஹதீஸ் கிரந்தங்களிலே, ஹதீஸ் கிரந்தத்தின் விளக்க நூல்களிலே வருகிறது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முத்திரை ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்றாலும், மாற்று மத நண்பர்களும் மாற்று மத சகோதரர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக இலகுவாக நபியென கண்டுகொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக அமைந்தது. எனவே இப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் பெற்ற நபியின் சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் இந்த உலகத்தில் நாமும் ஏற்று நடந்து பிற மக்களுக்கும் அதை எடுத்து சொல்லும் பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.